ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குரூப் 2 அண்ட் 2A மெயின்ஸ் உடைய ஜிஎஸ்ல வந்து மாடர்ன் இந்தியா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா இருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்டை வந்து நம்ம எப்படி படிக்கணும், இதுக்கான நோட்ஸ் வந்து எப்படி கிரியேட் பண்ணணும், அண்ட் இதுக்கான ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி என்ன, எப்படிதான் க்வெஸ்சன் கேட்பாங்க, எப்படி நம்ம டெஸ்ட் சீரீஸ் வந்து கொண்டு போகணும், குரூப் 2 அண்ட் 2A ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கானதை நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ ஜென்ரலாக பார்த்தா இது வந்து குரூப் 2ல வந்து கிட்டத்தட்ட 40 மார்க்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அண்ட் குரூப் 2A வந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் கிட்ட வருது. ஸோ ஜென்ரலாக இப்போ நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஓரளவுக்கு இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஸோ நோட்ஸ் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் தான் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதாவது இப்போ வந்து ஈவெண்ட்டு, வார்ஸ், அதாவது நிகழ்வுகள், போர்கள், இப்போ பிரிட்டிஷோட வார்ஸு, இந்த மாதிரி இதை தான் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒவ்வொரு இதுலேயுமே இன்சிடெண்ட்டில் அதுக்கான காசஸ் என்ன, இம்பேக்ட் என்ன, என்ன வந்து நடந்திருக்கலாம், அந்த மாதிரி அதுக்கான வே ஃபார்வர்டு என்ன, என்ன விஷயம் நடந்து அது வந்து சால்வ் ஆச்சு, அந்த மாதிரி காசஸ் இம்பேக்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஈவன் இப்போ ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே படிக்கிறீங்கன்னா அதுக்கான காசஸ் என்ன, அவ்வளோ என்ன நிகழ்வுகள் நடந்தது, என்ன அதனுடைய சொல்யூஷனாக இருந்திருக்கு, எதனால ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட் வந்து ஸ்டாப் ஆச்சு, ஸோ இந்த மாதிரி வே ஃபார்வர்டு அதையும் நம்ம வந்து நோட் பண்ணிக்கணும். இதே வந்து ஒரு மூமெண்ட்டு, அதான் இப்போ நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட், இந்த மாதிரி மூமெண்ட், சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், அதுக்கப்புறம் ரிஃபார்ம், சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் தான் நிறைய நம்ம வந்து படிப்போம். அதில் வந்து காசஸ் எல்லாத்துலேயுமே ஏன் 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 அந்த கேள்வியை வந்து நம்ம வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு மூமெண்ட் உருவாகி இருக்குன்னா அதில் வந்து அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன, இப்போ ஒரு நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டே வந்துருப்போனாலும் அதில் அவங்களோட பங்களிப்புகள் என்ன, அந்த நேரத்தில் தான் நிறைய காதி ப்ராடக்ட்ஸ் வந்து உருவாகியிருக்கும், நிறையா ஸ்கூல் வந்து உருவாகியிருக்கும், நம்மளுக்கே இந்தியாவுக்கே பேசிக்கான ஸ்கூல்ஸ் எல்லாம் நிறையா உருவாகியிருக்கும், நிறையா நம்மளுடைய இண்டிவிஜுவல் சாங்ஸு, பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி நமக்கே உரியதாக செல்ஃபாகவே நிறைய விஷயம் உருவாகியிருக்கும். ஸோ இதெல்லாம் அதில் உருவான கான்ட்ரிபியூஷன்ஸ். அது மட்டும் இல்லாமல் நமக்கே நிறைய தேசிய பாடல்கள் எழுதியிருப்பாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் உண்டு. அண்ட் அச்சீவ்மெண்ட், அதில் நம்ம என்ன சாதித்தோம். ஸோ இந்த மாதிரி மூமெண்ட், ரிஃபார்ம்ஸில் இந்த மாதிரி சப் டாபிக்ஸ் வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த சப் டாபிக்ஸ் வச்சுக்கணும், இல்லைன்னா நமக்கு வந்து ஒரு இடத்துல அப்படியே கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி இருக்கும், எப்படி எப்படி நோட்ஸ் எடுக்கணும் அந்த ஐடியாவே இல்லாமல் போயிடும். ஆனால் ஓரளவுக்கு நம்ம சப் டாப்பிக்கை வச்சிங்கன்னா நம்ம கிடைக்கிற நோட்ஸை இந்த சப் டாபிக்ஸ்க்குள்ளே வந்து ஃபில் பண்ணிட்டா ஓரளவுக்கு நமக்கு வந்து ஒரு கம்பைண்டாக ஒரு நோட்ஸ் வந்து கிடைக்கும். இது வந்து நீங்கள் 2 அண்ட் 2A தனித்தனியாக தான் எடுக்காதீங்க. இன்கேஸ் நீங்கள் ரெண்டு எக்ஸாம்ஸும் சேர்த்து படிக்கிறீங்கன்னா இந்த மாதிரி பேசிக்காக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டு எக்ஸாம்ஸ்க்கும் சேர்த்து படிச்சுக்கலாம். இன்கேஸ் நீங்கள் 2க்கு மட்டும் தான் படிக்கிறீங்கன்னா இந்த ஹெட்டிங்ஸை மெயின்டைன் பண்ணிக்கணும். 2A படிக்கிறீங்க, எனக்கு எல்லாத்துக்கும் நோட்ஸ் தேவையில்லைன்னா ஓரளவுக்கு அது இந்த டாபிக்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை வந்து கொஞ்சமாக புக்ஸில் வந்து நோட் பண்ணியாவது நீங்கள் வந்து படிக்கலாம். சில ஹிண்ட்டை மட்டும் நோட்டில் வந்து நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க, ரொம்ப ப்ரீஃபாக வேணாம். அண்ட் ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணனா ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஈஸியாகவும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாகவும் கேட்குற ஏரியா தான். ரொம்ப இதில் வந்து ட்விஸ்ட் தான் வைக்க முடியாது, ஏன்னா ஆல்ரெடி நடந்த விஷயம், அது அப்படியே தான் கேட்க போகிறாங்க. கொஞ்சம் மெயின்ஸ் ஆஸ்பெக்ட் இருந்ததுனால ஒரு சில இடத்துல கொஞ்சம் டஃப்னஸ் வந்து வைப்பாங்க. இப்போ வந்து குரூப் 2A மெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் அசர்ஷன், ரீசன், ஸ்டேட்மெண்ட் டைப், இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் வந்து வைப்பாங்க. அண்ட் 2 மெயின்ஸ்லயும் ஒரு சில இடத்துல மேக்ஸிமம் ஸ்ட்ரெயிட்டா கேட்கலாம், ஒரு சில இடத்துல கொஞ்சம் ட்விஸ்ட் வைப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ பாஸ்ட்ல நடந்த விஷயத்த வச்சு ப்ரெடிக்ட்ல ஒவ்வொரு ஈவெண்ட்ஸும் நடக்கும்போது, தட் இஸ் ஃபியூச்சர்ல நடக்கிற எல்லா ஈவெண்ட்ஸையும் நம்ம ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அதனால மோஸ்ட்லி வந்து எல்லாத்துலயுமே அந்த காசஸ் ஆஃப் த ஈவெண்ட், அதுல என்ன இம்பாக்ட் நடந்தது, இந்த ஏரியாவை தான் நம்ம வந்து ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கும். நோட்ஸ் மேக்கிங்ல சொன்ன காசஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ் வந்து நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ ஓரளவுக்கு நமக்கு வந்து பேசிக்கான ஹெட்லைன் டாபிக் தான் இருக்கு. ஓரளவுக்கு அதுக்குள்ள என்ன படிக்கணும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாவே இருக்கும். இப்போ வந்து குரோத் ஆஃப் நேஷனலிசம் அந்த டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இப்ப இந்திய நேஷனல் மூமெண்ட்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சில சப் டாபிக்ஸ் தான் வச்சுக்கிட்டு அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணிக்கணும். இப்போ வந்து நேஷனலிசம் அப்ப ஜென்ரலா நிறைய ரிஃபார்ம் மூமெண்ட் வந்து வந்திருக்கும், நிறைய பிரஸ் வந்து உருவாகிருக்கும், நிறைய வெஸ்டர்ன் எஜுகேஷன், நிறைய சேஞ்சஸ் வந்து பொலிட்டிக்கலா, எக்கனாமிக்கலா, அட்மினிஸ்ட்ரேட்டிவா ஒவ்வொரு ரூலரும் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த பீரியட் தான் 1885 வந்து இந்த பீரியட்டும் இந்த பீரியட்னு ஃபர்ஸ்ட் தனியா பிரிச்சுக்கோங்க. அதுக்குள்ள இந்த சப் டாபிக்ஸ் அதுக்கான ஆன்சர் வந்து ஃபில் பண்ணுங்க. INC வந்து ஃபார்மேஷன் நடக்கும், அதுக்கப்புறம் அந்த பீரியட்ல தான் மாடல்ஸ் வந்து உருவாவாங்க. அதுக்கடுத்தது 1905 to 1918. ஸோ இந்த பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா சுதேசி மூமெண்ட், சூரத் ஸ்பிரிட்டு, அதுக்கப்புறம் சர்வதேச செல்வாக்கு, பார்லிமெண்டோ, குரோத் ஆஃப் கம்யூனலிசம், அதாவது இந்த முஸ்லீம்க்கும் ஹிந்துஸ்க்குமான பிரிவினை, இதெல்லாம் நிறைய உருவாகி இருக்கும்.
மகாத்மா காந்தியோட லீடர்ஷிப் வந்திருக்கும். அப்புறம் இந்த ரவுலட் ஆக்ட், நான் கோஆபரேஷன் மூமெண்ட், மாண்டேக் செம்ஸ்ஃபோர்ட் மூமெண்ட், சைமன் கமிஷன், இந்த மாதிரி ஒவ்வொரு சப் டாபிக்ஸ் இந்த மாதிரி நீங்க அந்தந்த பீரியடுக்குள்ள வச்சுக்கிட்டீங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியா ஃபில் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் மாஸ் நேஷனலிசம் 1919 to 1939, சிவில் டிசோபீடியன்ஸ் மூமெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட், பூனா ஆக்ட், இது எல்லாமே ஓரளவுக்கு நமக்கு ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே தெரியும். பட் இருந்தாலும் ஏதாவது மிஸ் ஆச்சுன்னா அதுல நீங்க இதெல்லாம் வச்சு படிச்சுக்கோங்க. அண்ட் 1939 to 1947 அதுல வந்து இந்த கிரிப்ஸ் மிஷன், குவிட் இந்தியா மூமெண்ட், பார்ட்டிஷன்ஸ், கேபினெட் மிஷன், ஆகஸ்ட் ஆஃபர், வேர்ல்டு வார் டூ, இதெல்லாமே நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பாத்துக்கோங்க. ஜென்ரலா இப்ப குரூப் டூ ஏல வந்து பாத்தீங்கன்னா நிறைய குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. கண்டிப்பா குரூப் டூ கொஸ்டின் 2024 கொஸ்டின்ஸ் தான் பாக்கணும். அதே சமயத்துல குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஏன்னா அதுலதான் கொஞ்சம் பிரீஃபா வந்து கேட்டிருப்பாங்க. கிட்டத்தட்ட 2015 இருந்து 2024 வரைக்கும் ஒரு 6-7 கொஸ்டின் பேப்பர் குரூப் ஒன் இருக்கு. அதை வந்து கண்டிப்பா நிறைய சால்வ் பண்ணுங்க. அண்ட் குரூப் ஒன் ஸ்டாண்டர்ட்ல வந்து இந்த டிஇஓ கொஸ்டின்ஸ், அதுக்கப்புறம் ஏசிஎஃப் கொஸ்டின்ஸ், டூரிசம், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல உள்ள ஜெனரல் ஸ்டடிஸ் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஸோ மேக்ஸிமம் நிறைய ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்க. அதே சமயத்துல சிங்கிள் லைன் கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க தான் போறாங்க. கொஞ்சம் இதுக்கு வந்து அதிக ஃபோக்கஸ் வந்து தாங்க. அண்ட் குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் நிறைய குரூப் ஒன் மெயின்ஸ், ஏன்னா இது வரைக்கும் ஹிஸ்டரி வந்து குரூப் ஒன் மெயின்ஸ்ல தான் இருந்திருக்கு, குரூப் டூ மெயின்ஸ்லயே அந்த அளவுக்கு தான் இருந்ததுல. அதனால குரூப் ஒன் மெயின்ஸ் கொஸ்டின்ஸ் நிறைய சால்வ் பண்ணுங்க. ஸோ ஜென்ரலா ஆன்சர் ரைட்டிங் அப்படின்னு பார்த்தா உங்களோட ஆன்சர்ஸ்ல வந்து நிறைய இயர்ஸ் வந்து அக்யூரேட்டா, ஏன்னா டிஎன்பிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபேக்ட்ஸ்க்கு வந்து நல்ல மார்க்ஸ் தருவாங்க. ஸோ இயர்ஸ் அக்யூரேட்டா மென்ஷன் பண்ணுங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஃப்ளோ சார்ட், அந்த ஈவெண்ட்ஸ் தான் இப்போ ஒரு நான் கோஆபரேஷன் மூமெண்டே நடந்தாலும் இந்த மாதிரி வந்து இந்த செஷன்ல வந்து பாஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் நடந்தது, இந்த மாதிரி சௌரி சௌரா இன்சிடென்ட் நடந்தனால முடிஞ்சது, இந்த மாதிரி ஒரு 3-4 தான் இது பண்ணா உங்களுக்கு டைம் வந்து கொஞ்சம் சேவ் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளோ சார்ட் போட்டு இது பண்ண பாருங்க. ஏன்னா இதுல வந்து நம்ம டிராயிங் தான் ரொம்ப வரைய முடியாது, அதனால ஃப்ளோ சார்ட் போட்டு கொஞ்சம் வந்து நமக்கு டைம் வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் ப்ரெசன்டேஷனும் பெட்டர் ஆக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஜென்ரலா நான் சொன்ன காசஸ் கான்சிக்வன்ஸ் ஆஃப் ஈவெண்ட்ஸ் வந்து கிளியரா மென்ஷன் பண்ணணும். ஏன்னா உங்க கொஸ்டின்லயே மெயினா அதை தான் வந்து மீன் பண்ணுவாங்க. இப்ப இதை வந்து பாருங்க, விமன் ரோலிங் ஃப்ரீடம் மூமெண்ட் இன் இந்தியா, இது வந்து ஜென்ரலா ஒரு ஆன்சர் ரைட்டிங் குரூப் டூ மெயின்ஸ்க்காக நான் வந்து எடுத்திருக்கேன். ஜென்ரலா இதுல வந்து ப்ரீ காந்தியன் ஃபேஸ் 1857 to 1905 இந்த பீரியட்ல வந்து விமனுடைய ரோல் வந்து யார் யார் தான் மெயினா இருந்தாங்க, அதாவது காந்திஜி வர்றதுக்கு முன்னாடி ராணி லக்ஷ்மி பாய், பேகம் ஹஸ்ரத் மஹால், இந்த மாதிரி 1857 ரிவால்ட்ல வந்து கலந்துகிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெவல்யூஷனரிஸ் வந்து வந்திருப்பாங்க, பிரீத்திலால் வதேதர், சூர்யா சென், இந்த மாதிரி லீடர்ஸ் தான் வந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் காந்திஜி ஃபேஸ்ல ஒவ்வொரு மூமெண்ட்ல யார் யார் வந்திருக்காங்க, என்சிஎம் பீரியட்ல யார் வந்திருக்காங்க, அன்னி பசன், ஹோம் ரூல் மூமெண்ட், ஸோ இந்த மாதிரி தான் ஓரளவுக்கு வந்து ஒரு டாபிக்கே இந்த மாதிரியும் நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லௌஷா மெக்தா, லக்ஷ்மி சேகல், இவங்க எல்லாருமே வந்து காந்தியன் ஃபேஸ்ல வந்திருப்பாங்க. அப்புறம் இந்த ட்ரைபல் இதுல எந்த மாதிரி விமன் தான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க. ஜென்ரலா நம்ம வந்து ரோல் ஆஃப் விமன் இன் தமிழ்நாடு ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் படிச்சிருக்கோம், பட் இந்தியன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகல் கேட்டா இந்த மாதிரி ஒரு ஆன்சர்ஸ் வந்து நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ண வேண்டியதா இருக்கும். ஸோ கொஞ்சம் முன்னாடியே ஒவ்வொரு டாபிக் உள்ளயும் நிறைய குவஸ்டின்ஸ் வந்து மேக் பண்ணி அதுக்கெல்லாம் ஆன்சர்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க, அது இன்னும் பெட்டரா இருக்கும். நீங்க வந்து கண்டென்ட்டாவும் ரெடி பண்ணி வச்சுக்கணும், ஓரளவுக்கு சில குவஸ்டின்ஸ் கேட்டு கேட்ட அந்த குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் இதுதான் நீங்க வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாம் தான் இதான் மாடர்ன் இந்தியா. ஓரளவுக்கு நம்ம எப்படி ஒவ்வொரு டாபிக்கும் நோட்ஸ் வந்து மேக் பண்ணணும்ன்றத நான் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி பிரிச்சு இது பண்ணணும். இதை தவிர்த்து அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், இது வந்து ஓரளவுக்கு நமக்கு பழைய 12th புக்ல கண்டென்ட் வந்து இருக்கு, அது ஓரளவுக்கு நம்ம வந்து படிச்சுக்கணும். ஸோ இதுதான். இதே மாதிரி அடுத்தடுத்த டாபிக் எந்த சப்ஜெக்ட் வேணும்ன்றத கமெண்ட்ல வந்து சொல்லுங்க, நம்ம அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். தேங்க்யூ.